வணக்கம். 2017 ஏப்ரல் மாதம் சிம்மராசியில் பிறந்த, சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசியிலே ராகு, இரண்டாம் இடத்திலே குரு, ஐந்தாம் இடத்திலே சனி, ஏழாம் இடத்திலே கேது, எட்டாம் இடத்திலே சுக்கிரன், ஒன்பதாம் இடத்திலே சூரியன் புதன், பத்தாம் இடத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வது ஓரளவு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை லக்னத்திலே ராகு இருப்பது எடுக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்யும். அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவர்களால் உங்களுக்கு யோகம் உண்டு. இரண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு பணவரவை உண்டு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது பார்க்கும் வேலையிலே பிரச்சனைகள், வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது ஒரு சிலரால் வெளியேற்றப்பட வேண்டிய காலம் இந்த காலங்களில் உண்டு. எனவே வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதங்க, தேவையில்லாத விஷயங்களில் பேச வேண்டாம். இல்லைன்னா லெஃப்ட் டு த சர்வீஸ் வெளியேற்றப்பட வேண்டிய காலம் உண்டு. வேறு வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதங்களில் உண்டு. காரணம் என்னென்னா, உங்களுடைய சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அவர் 3-10 கூடியவன் எட்டில் இருக்கார். அப்போ 3-10 ப்ரொஃபஷன், அதில் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது வேலையில் சம அப்டக்கிள்ஸ் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு. அதனால் வேலையில் கவனமாக இருக்கணும். அரசு வேலை கிடைப்பதிலையும் சற்று தடை ஏற்பட வேண்டிய காலம். எக்ஸாமினேஷன் எழுதுன உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வருவதற்கான காலம் கம்மி. மொத்தத்தில் கொஞ்சம் கவனமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலம். அஞ்சில் சனி அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், அஃபயர் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதங்களில் உண்டு. அதே சமயத்தில் 2 குரு, குழந்தைகளால் சகாயம் ஆதாயம், அவர்களால் நன்மை ஏற்பட வேண்டிய காலம். குடும்பத்தில் புது வரவு, பேரன் பேத்தி அல்லது மருமகன் மருமகள் இப்படிப்பட்ட புது வரவுகள் ஒரு சிலருக்கு அமையும். ஆன்சைட்டில் நிறைய தடைகள் இருந்துகிட்டு இருக்குது ஒரு சில பேருக்கு. அது 8 சூரியன், குறிப்பாக 8 சுக்கிரன், 9 சூரியன் புதன், வெளிநாட்டு பயணத்தில் சின்ன சின்ன தடைகள். ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டால் கூட மாதத்தின் மத்தியமத்தில், கிட்டத்தட்ட மத்தியம தேதி தாண்டினதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை தள்ளிடக்கூடாது. ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். அன்வான்ட் திங்கிங்கை முதல்ல குறைக்கணும். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத மன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் உண்டு. ஹையர் சுப்பீரியரால் உங்களுக்கு இப்போ தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அதே சமயத்தில் 5 சனி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய காலம் உண்டு. 5 இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது பாலிட்டிஷியனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு அரசியலில் எதிர்காலங்கள் உண்டு. தொண்டர்களுடைய உண்மையான அன்பும் ஆதரவும் உண்டு. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் யோகமான காலம் தான் சொல்லணும். இந்த மாதம் புதிய அக்ரிமெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பணப்புழக்கங்கள் நல்லா தாராளமாக இருக்கும். அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு ரிவார்டுகளும் உண்டு. பணப்புழக்கமும் ரொம்ப சீராக இருந்துகிட்ருக்கும். சிறுதொழிலை பொறுத்த வரைக்கும், சுயதொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலம், நீங்கள் நஷ்டம் அடைய வேண்டிய காலம். புதிய தொழில் தொடங்குறதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய லெவலில் இந்த மாதம் நமக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த லாபம் ஹேங்கிங் ஆஃப் மணி மொத்தமாக முடங்கிக் கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகமான காலம். இந்த காலகட்டங்களில் விளையாட்டில், ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான மாதம் தான் சொல்லணும். இருந்தால் கூட தேவையில்லாத விஷயங்களை தெளிடாமல் இருக்கிறதே மொத்தத்தில் ரொம்ப நல்லது. இந்த காலங்களில் ஜாதகத்தில் 10 செவ்வாய் உங்களுடைய கௌரவ அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. 2 குரு, 5 சனி, சனி பகவான சனிக்கிழமை வணங்கி பாருங்கள். குறிப்பாக எண்ணெய் விளக்கு போட்டு மல்லிகைப்பூ மாலை சத்தி சனி பகவானை வழங்கி வர நற்பலங்கள் அதிகரிக்கும். குரு 2 இருக்கிறதுனால மகாலட்சுமியை கும்பிட்டு வர வர உங்களுக்கு அதுக்கான கெட்ட கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சற்று சுமாராக இருந்தால் கூட தெய்வ அனுகூலத்தால் நமக்கு விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.